காந்திமணி அப்புறம் மேடம், காந்திமணி மேம் சொல்லியிருந்தாங்க உங்க நேம் அங்க என்ன போட்டிருக்கீங்களோ அது ரெக்கார்ட்ல போடுங்க, எங்க அட்டனன்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்காக அப்படி போட்டேன். நல்லது, நல்லது, நல்லா எனர்ஜியா இருக்கிறீங்க. எப்படி இப்ப 16 நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு? 16 நாள் பயிற்சி முடிச்சாச்சு, இப்ப அடுத்து 48 நாள் உள்ள போறோம். ஆமா எக்ஸலண்டா இருந்தது சார். நேச்சர் ஃபுட்ட சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா மூணு மூணு வேலையும் அப்படின்ட்டு ஒரு நல்லா இருந்துட்டு. சாதிச்சு காட்டிட்டீங்க, மூணு வேளையும் நேச்சர் ஃபுட் சாப்பிட்டு சாதிச்சு காட்டிட்டீங்க. இப்போ கண்டிப்பா நீங்க எந்த பெரிய அச்சீவ்மென்ட் தான். நீங்க எங்க இருக்கீங்கம்மா? நான் வந்து கத்தார்ல இருக்கேன் சார். கத்தார்ல இருக்கீங்க, நல்லது, நல்லது. இப்ப இயற்கை உரம்லாம் யாரு தயாரிப்பா? நீங்க தயாரிப்பீங்களா, வேற யாரும் சேர்ந்து உங்க கூட தயாரிக்க ஹெல்ப் பண்ணுவாங்களா? இல்ல நானே தான் தயாரிச்சுப்பேன். நல்லது, என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்குமா? நல்லது என்ன நடந்திருக்கு? இயற்கை உணவால வாழ முடியும் நம்பிக்கை கிடைச்சிருக்கு உங்களுக்கு, வேற என்ன நல்லது நடந்திருக்கு? கண்டிப்பா நம்பிக்கை வந்திருக்கேன். இயற்கை உணவு இருந்து சாப்பிட்டு இருக்க முடியுமா என்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்குக்கு நல்ல ஆன்சர் கிடைச்சிச்சு. ஆமா, தூக்கத்துல மாற்றங்கள், உங்களுடைய உடல் சுறுசுறுப்பு, அத என்ன சாப்பிடுறதுன்னு தெரியாம இருந்துச்சு. உங்க லிஸ்ட் கொடுத்துருந்தீங்க இல்லையா இதெல்லாம் சாப்பிடலான்ட்டு, அது ஒரு நல்ல நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நல்லா நீங்க சாப்பிடுவீங்களா, நீங்க சொல்வீங்களா, நல்லா அரைச்சி மென்னு அதை ரசிச்சு சாப்பிடுறது வந்து உங்ககிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டது. அது அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு வாட்டி காந்திமணி மேம் கூட சொல்லியிருந்தேன், ரசிச்சு சாப்பிட்டா அது எவ்வளவு திருப்தியா இருக்கு, எவ்வளவு ஆத்மார்த்தமா அது வந்து இருக்குன்னு சொல்றத வந்து ரொம்ப நகர்தான. அது அது ஜூஸ் குடிக்கிறச்ச கூட நம்ம, நானும் ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்திருக்கேன், ஏகாதசிக்கு எல்லாம் எப்பவுமே இருப்பேன் நான், ஃபுல் டே ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்திருப்பேன், இருக்கும் பசிச்சுட்டே இருக்கிற போல இருக்கும். நீங்க ஒரு மடக்கு குடிச்சிட்டு அதை வந்து நல்லா நல்லா அந்த டேஸ்ட் போற வரைக்கும் நீங்க வாயில வச்சுக்கிட்டு முழுகணும் சொல்றப்போ பசிக்கவே இல்லை கண்டிப்பா. அததான் நான் டெய்லியும் ஆமா, சில பேர் விரைவா குடிச்சிருவாங்க, வேகமா குடிச்சிருவாங்க. வேகமா அதை குடிச்சிட்டாங்க அப்படின்னா அது திரும்ப திரும்ப பசிக்கும். இயற்கை உணவு சாப்பிடுறவங்க, ஜூஸ் எடுக்கிறவங்க, இளநி குடிக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, இளநி குடிச்சா பசிக்குதுன்னு. இளநி குடிச்சா பசிக்கணும், இளநிய பொறுமையா அரை மணி நேரம் அல்லது ஒரு 20 நிமிஷம் வந்து பொறுமையா சாப்பிட்டாங்கன்னு அந்த பிரச்சனை வரவே வராது. அதான் சுவைச்சு சாப்பிடணும். ஆமா சுவைச்சு, அந்த சுவைச்சு சாப்பிடறது வந்து உங்ககிட்ட கத்துக்கிட்டது. சாப்பிடுறது உண்டு, ஆனா அதை வந்து ரசிச்சு அத கண்ணு மூடிட்டு அதுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடுறது வந்து பசிக்கல, அதெல்லாம் இருக்க முடிஞ்சிச்சு. எப்படி குரூப் உள்ள ஏன் கத்தார்ல இருந்து? நான் உங்க வீடியோஸ் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் சார். நல்ல கைட்ஸ் எல்லாம் சொல்லிருக்கீங்க, இந்த இது கூட சொல்லிருக்கீங்க, என்னது நம்ம ஹோமோகிரானைட் அந்த வாட்டர் கூட நீங்க குடிங்க, அந்த இதுக்கு கொடுக்கலாம். அதெல்லாம் நான் முன்னாடியே ட்ரை பண்ணிருக்கேன், உங்களோட சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தேங்காய் பால் அப்புறம் அந்த வாழைப்பழம் போட்டு அதுல ஜூஸ் எல்லாம் எடுத்து அது குடிச்சு குடிச்சு காமிச்சது, அதெல்லாம் அதுவும் எல்லாம் பாத்துருக்கேன் நானு. ஓ வாழைப்பழத்துக்கு இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் வருமா, அது போட்ட வெதும் என்னுடைய பொண்ணு வந்து சென்னையில இருக்கா, சென்னையில அவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, நான் கத்தால நான் எங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இம்மா இன்னைக்கு இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, அவ ரொம்ப எக்ஸைட்டிங்கா உங்க ஃபேன் ஆயிட்டா. அவ இந்துஜா, முனி இந்துஜான்னு பேர்ல சென்னையில இருக்கா, அவளும் ஃபாலோ பண்றாங்க சேமா. அம்மா இன்னைக்கு எனக்கு இது சொன்னாங்க அது சொன்னாங்க, இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிக் அவ எனக்கு சொல்றா. அவங்க அவங்க இது லீடர் கூட நல்லா நல்லா யூஸ் பண்ணிக்கிறா போல இருக்கு. அவங்க காலேஜ் படிக்கிறதா, டெய்லி போய் சாப்பிட்டு என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நேச்சர் டயட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இது ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நேச்சரா சாப்பிட்டு ஒரு ஃபீலிங் எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவளுக்காகவே சரி நானும் சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்க வளமுடன் சார். நீங்க